இந்த வீடியோல வந்து ரெண்டு டாபிக் பத்தி பார்க்க போறோம். லைவ்ல நடந்த ஒரு சில விஷயங்களை பத்தியும், அடுத்ததா பாத்தீங்கன்னா விசித்ராக்கு ஒரு தரமான பதிலடி வந்து ரக்ஷிதா கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லைவ்ல ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தாங்க, அந்த கான்ட்ரவர்சி எனக்கும் விளங்கல, அது பூர்ணிமா சொன்ன மாதிரி தான் ஆகிப்போச்சு. பூர்ணிமா மற்றும் மாயாக்கு இடையே ஒரு கான்ட்ரவர்சி நடந்தது. என்ன பிரச்சனை அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஸ்மால் பாஸ் பிரித்தாங்க பார்த்தீங்களா, அப்போ என்னாச்சு, நாலு ஆண்கள் ஒரு பக்கம் நாலு பெண்கள் ஒரு பக்கமாக பிரித்து ஸோ ஜெண்டராக வந்து போயிட்டாங்க. ஸோ அந்த பக்கம் நாலு ஜெண்டர்ன்னும்போது பிக் பாஸ் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், ஆண்கள் ஒரு பக்கம் இருக்கீங்க, பெண்கள் ஒரு பக்கம் இருப்பீங்க, யார் என்டர்டைன்மெண்ட் அதிகமாக கொடுக்குறா அப்படின்ற மாதிரி ஒரு சவால், ஒரு சேலஞ்ச் மாதிரி பிரித்து போட்டிருப்பார். அந்த விஷயத்தில் இவங்களுக்கு ஒரு உடன்பாடு இல்லை, அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஏதோ ஒரு உடன்பாடு இல்லை போல இருக்குது. அந்த பேஸ் பண்ணி இங்கே ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. ஓகேங்களா, இந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது யாருக்கு, விசித்ரா மாயா பூர்ணிமாவுக்கு பில்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து விசித்ரா வந்து இதை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா பிளெஸ்டு வித் பாய் பேபி, பிளெஸ்டு வித் கேர்ள் பேபி அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன் ஆரம்பிச்சு, மாயா ஒரு விதமாக சொல்கிறாங்க, பூர்ணிமா ஒரு விதமாக சொல்கிறாங்க, அதில் என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கே விளங்கலை. அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியில் வந்து நீங்கள்லாம் இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மாயா வந்து ஃபஸ்ட்டு பூர்ணிமா இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்க, இர்ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்கன்ற மாதிரி புரிதா இல்லையாங்க அப்படின்ற மாதிரி மாயாவை பார்த்து, சாரி மாயா வந்து பூர்ணிமாவை கத்த, பூர்ணிமா இப்போ தான் நீங்கள் தாங்க இர்ரெஸ்பான்சிபிளாக பேசுகிறீங்க, நீங்கள் தான் டைலூட் பண்ணுறீங்க, அதை நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், நீங்கள் இப்படி டீப்பாக போய் பேசுனீங்கன்னா ஒன்றுமே மக்களுக்கு புரியாது, எதுவுமே புரியாது, எனக்கே புரியலங்க, அதை நான் அவ்வளோ நேரம் கான்வர்சேஷன் பார்க்குறேன், திரும்ப திரும்பி என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. பேசிக்காக வந்து மாயாவை வந்து பொண்ணுன்னு கூப்பிடக்கூடாதான், ஷீ அப்படின்ற மாதிரி கூப்பிடக்கூடாதான், அப்போ வேறு எப்படி கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பூர்ணிமா ஏதோ ஒரு மாற்று கருத்து வைக்கிறாங்க, எங்க நீங்கள் டீப்பாக போனது தான் அது சில பேருக்கு புரியாமையே போயிருங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இருந்தது. கடைசி வரையும் அது புரியல, இது எதனால் இந்த பிரச்சனை, அவங்க என்ன கருத்து சொல்ல வராங்கன்றது கம்ப்ளீட்டாக விளங்கலை எனக்கு, அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கமல் சார் வந்து விசித்ராக்கு ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுத்தார். அட்வைஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து விசித்ரா திருத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு பக்கம் போயிட்டு, நைட்டு உட்காந்து என்னென்னா, தினேஷை பற்றி நான் அப்படி தான் பேசுவேங்க, அப்படி தான் நான் பண்ணுவேங்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமா கிட்டலாம் அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. பூர்ணிமா அட்வைஸ் சொன்னாலும் நான் அப்படி தான் பேசுவேன், அவர்னா ஒழுங்கா, அவருக்கெல்லாம் ஒரு ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்ற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் பேசுவாங்க. ரக்ஷிதா நேற்று ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க. என்ன ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னா, ஸ்போக் மை மைண்டு, யூ ஹவ் கிவன் ஏ என் ஆஃப் நன்றி அண்ட் குட் பை 2023. இதை வந்து என்ன பார்த்தாங்கன்னா, ஸ்போக் மை மைண்டுன்ற ஒரு வார்த்தையை போட்டு கீழே வந்து எனக்கு இந்த என் ஆஃப் ஸ்ட்ரென்த்தும் நன்றியும் சொல்லிக்கிறேன்ற மாதிரி 2023 அப்படின்ற மாதிரி போட்டு, அது கீழே ஒன்று ஐ மெட் த சேட்டஸ்ட் அண்ட் ஹாப்பியஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப் திஸ் இயர் அப்படின்றது போட்டாங்க. அவங்க சந்தோஷமானவோ சோகமான இருந்த நாள் தான் இந்த வருஷத்தில் எனக்கு அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருந்தாங்க. இதை எடுத்து என்ன பண்ணாங்க, ஒரு பக்கம் விசித்ரா ஃபேன்ஸ்லாம் எடுத்து, ஸோ விசித்ராக்கு ஆதரவாக வந்து போட்டிருக்காங்க அர்ச்சனா, இது சாரி ரக்ஷிதா போட்டிருக்காங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, தினேஷ் மேலே தான் தப்பு, இவங்க எந்த தப்பும் பண்ணலை விசித்ரா மேடம், ரைட்டுன்னு அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் ஒரு பக்கம் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்தது. சரி அட பாவி, அவங்க சொல்கிறது இயருன்னு நினச்சேன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமல் சார் சொல்ல வராங்கன்ற மாதிரி தான் எனக்கு புரிஞ்சுது. அவங்க 2023 வருஷத்தை சொல்கிறாங்களா, இது கூட புரியாமல் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களேன்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்தது. சரி அவங்க என்ன பண்ணுறது, வேறு எதுவுமே கிடைக்கல, அங்கே பேக் ஃபயர் ஆகிட்டுருக்கு, இதை வச்சு முட்டு கொடுப்போன்னு பல கும்பல் முட்டு கொடுத்துருக்கு போல. அதுக்கு இன்றைக்கி ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி இன்றைக்கி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிக்கஸ்ட் லெசன் லேர்ன்ட் எவர், ஸ்டாண்ட் அப் ஃபார் வாட் இஸ் ரைட் ஈவன் இஃப் யூ ஹவ் ஸ்டாண்ட் அலோன். ஸோ உங்களுக்கு எது ரைட்டோ அதை நீங்களே ஸ்டாண்ட் பண்ணுங்கள், நீங்கள் தனியாக ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாஃப் இன்டர்ஃபியரிங் இன் அதர்ஸ் லைஃப் அப்படின்னா அடுத்தவங்க வாழ்க்கையில் தலையிடாதீங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேலே ஓப்பனாக சொல்ல முடியாது. ஹேஷ்டேகோட போட்டிருக்காங்க. யாருக்கு போட்டிருக்காங்க, விசித்ரா மேடமுக்கு தான் போட்டிருக்காங்க. அதர்ஸ் லைஃப்பை வச்சு இதை விசித்ராவை தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அதர்ஸ் லைஃப்பில் வந்து நீங்கள் பேசாதீங்க, ஒழுங்காயிருங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, அடுத்தவங்க வேலையில் நுழைக்கிறது உங்கள் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி மூஞ்சல் அடித்தப்பல சொல்லியிருக்காங்க அந்த போஸ்ட்டில். இதெல்லாம் பார்த்து எத்தனை வாடி சொன்னாலும் அவங்க திருந்துவாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஸோ லெட் மீ ஃபைட் அலோன், எல்லாரும் உங்கள் வேலையை பாருங்கள், எங்களுக்கு நாங்களே பார்க்க வேண்டியது. ஓகேவா, ஹாப்பி நியூ இயர். ஸோ உங்கள் எல்லோரும் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம், இதை பற்றி எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, அடுத்த வாழ்க்கையில் தலையிடாதீங்கன்ற மாதிரி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் போட்டு நிறைய டைலாக்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, உமன் வித் இன்டிகிரிட்டி அப்படின்றதையும், லேர்ன் பேட்டில்ஸ், ஓகே வி கேன் டேக் கேர் அவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டாக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாத்தையும் தெரிஞ்சால் யார் வந்து இப்போ ரக்ஷிதாவை எடுத்து எடுத்து பேசுறது பல இடத்துல தினேஷ் கூட மிங்கிள் பண்ணி, விசித்ரா மேடம் தான். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த போஸ்ட் எடுத்து போடுங்க பாப்பா, இந்த போஸ்ட் எடுத்து போட்டு இப்போ முட்டு கொடுங்க. அடுத்து இது யாருக்கு போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாண்ட் அலோன் போட்டிருக்காங்க, அதர் லைஃப்பில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க, பேசாதீங்கன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு பதிலீனையும் கொடுக்க முடியாது. நான் கேட்குறேன், விசித்ரா மேம் பண்ணது தப்புன்னு அக்செப்ட் பண்ணி சாரி கேட்க சொல்லுங்கள். இதுக்கு தேவையில்லாமல் வந்து அவங்க அப்படி பண்ண, தினேஷ் மேலேயும் தப்பு இருக்குங்க, ஆனால் விசித்ரா பண்ண அளவுக்கு தினேஷ் மேலே தப்பு இல்லைன்றது நான் சொல்கிறேன். பர்சனல் லைஃப் எடுத்து பேசுறது தப்பு,
அதுக்கு விசித்ரா மேம் சாரி கேட்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் தினேஷ் ஏதா இருந்தாலும் கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பேசினாரே தவிர விசித்ராவோட பர்சனல் லைஃப் எடுத்து பேசவில்லை என்றதான் என்னோட குறிக்கோள். அதனால தான் நான் இதுல உறுதியா இருக்க இந்த ஒரு பாயிண்ட்ல நான் மாறவே இல்லை. இவங்க மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, இத்தனை வாட்டி சொல்லியும் மன்னிப்பு கேட்காம இருக்காங்கன்னா அப்ப என்ன ஒரு இதுல இருக்காங்கன்றது பாத்துங்க, எந்த ஒரு ஈகோ இருக்கு அப்படின்றது பார்த்து தெரிஞ்சுக்க மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்.